அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம், அடுத்து ஒருத்தர் பேச வந்தா ஒரு கைத்தட்டி அவரை வரவேற்கிறது இல்லையா? பிளீஸ். என்னை பாப்பீங்க, நான் பேரண்ட்ஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட் நான். எப்பவுமே ஸ்டூடெண்ட் தான் சார். சாரோட எனக்கு வயசு கூட. ஆனால் என்ன வந்து எனக்கு வந்து யாருமே என்கரேஜ் பண்ணல சாரை தவிர்த்து. இது பண்ண எப்படி பண்ணார்னா, அவரும் எனக்கு எப்படி பண்ணார்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண வரும்போது இவர் எனக்கு சேர்ப்பாரோ என்னமோன்னு தான் நினச்சிட்டு வந்தேன் நான். நான் சொன்னாவட்டேன் இது பண்ண, ஏன்னா வயசாச்சு, சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, நம்மளை சேர்ப்பாரோ என்னமோன்னு தான் வந்தேன். ஆனால் வந்து சார்ட்டை வந்து கேட்கும்போது ஒன்றுமே சொல்ல, அவர் சரி அப்படியா நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லி இது பண்ணார். சேர்ந்த வந்து சேர்ந்தேன் சார்ட்டை. நான் எப்போதுமே இவரோட என்டிடிவி ப்ரோக்ராம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது பண்ண நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன், ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இது பண்ண அது ஒரு டெம்பரவரி போஸ்டிங் தான். ஆனால் நான் சம்பளம் கை நிறையா வாங்கினேன், 25,000 ரூபா. இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க என் ரிலேஷன்லாம், என்ன டெம்பரவரி தானே அப்படின்னு. இதுக்காகவே படித்து ஒரு பர்மனன்ட் போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லி இது பண்ணும்போது சாரோட என்டிடிவி ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரே வாய்ப்பு இந்த டிஎன்பிஎஸ்சி தான், ஏன்னா எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் இது பண்ணும்போது சாரோட என்டிது இது எனக்கு மனசில் தோணு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அங்கே வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஸ்டாஃப்ஸு, அவங்க அதை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது இல்லாமல் நான் சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணுவேன், நான் சிஸ்டத்தில் தான் டவுன்லோட் பண்ணி எல்லா புக்கும் படித்தேன் இது பண்ணேன். ப்ளஸ்ஸு இங்கே வந்து சார் கொடுத்த மெட்டீரியலு இது பண்ணேன். சார் ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்னையே மேடையிலேயே அப்படி உட்கார வச்சுக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு அப்போ கொஞ்சம் இதாக தான் இருந்தது இது பண்ண. ஆனால் வந்து அவர் சொல்கிறது எனக்கு என்னன்னே புரியல இது பண்ணி. அவர் பாட்டுக்கு ஸ்பீடாக நடத்துவார், எல்லாம் கற்றுவாங்க உட்காந்து இது ஸ்டூடெண்ட் எல்லாமே. சரி எல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு படிக்கிறாங்களே, நம்மளால் முடியுமா அப்படின்னு நினச்சேன் நான். அப்போ வீட்டுக்கு போய் அனலைஸ் பண்ணுவேன் நான். உங்களுக்கு எல்லாம் ஒரு ரகசியம் சொல்கிறேன், இதில் எத்தனை பேர் நான் லாஸ்ட்டு இதில் வந்து 2 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன், 3 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கையை தூக்குங்க. லாஸ்ட் எக்ஸாமில் 2 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன், 3 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன், இல்லாட்டினா எனக்கு ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இதில்? சரி யாரும் இல்லை. சரி வந்து இந்த ரகசியத்தை சொல்கிறேன். சார் வந்து கடைசி ஒரு 4 நாள் எடுப்பார், புக்கெல்லாம் தொடங்கணான்னுவார். அந்த 4 நாள் நான் லீவ் போட்டு வந்து உக்காந்து சாரோட கிளாஸை எதுவுமே நான் பண்ணல, அவர் எது சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான். இது பண்ணி நான் என்னோட எக்ஸாம் இது பண்ணி 2015-16 Group 2 பாஸ் பண்ணி இன்னைக்கு கூட்டுறவு துறையில் தணிக்கையாளராக நான் வந்திருக்கிறேன் நான். உங்கள் பேர் சொல்லு. என் பேர் சையஸ் சுபஹானி சார். இது பண்ணி சென்னையில் டைரக்டரேட்டில் வந்து என்னை எடுத்தோடனே போஸ்டிங் போட்டாங்க. இப்போ தான் நான் இங்கே வந்திருக்கேன், திருச்சி ஒன்று வந்து 1 மாதம் ஆகுது. இன்னும் என்னோடய ஃபேமிலிலாம் சென்னையில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ திருச்சியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? திருச்சியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏடி ஆஃபீஸில். எந்த ஆஃபீஸில் சார்? ஏடி ஆஃபீஸ், திருச்சி ஏடி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி. எங்கே இருக்காது? இன்னும் மன்னார்புரம். மன்னார்புரம், அந்த ஆஃபீஸ் பேர் சொல்லுங்கள். அப்படின்னு கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குனர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளி. கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குனர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளியில். அதில் நீங்கள் என்ன போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுறீங்க? இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளராக இருக்கிறேன். அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்ல நீங்க போய் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட், நான் இந்த போஸ்டிங்கை செலக்ட் பண்ணி எடுத்தேன். வேற டிபார்ட்மெண்ட்ல நீங்க போகும்போது ஒரு அசிஸ்டன்ட் சொல்றது ஒரு இது இருக்காது, ஒரு ஆடிட்டர்னு சொல்லி பாருங்க. இது பண்ணி ஆடிட்டர், இப்போ நான் சொசைட்டிக்கே போறேன், ஆடிட்டர் சார் வராங்கன்னு சொல்லி என்னை எல்லாம் இது பண்ணுவாங்க. அது மாதிரி அதான் இந்த ரகசியத்தை மட்டும் வச்சுங்க. சாரோட கடைசி 4 நாள் கிளாஸ் எக்ஸாம் அப்போ மிஸ் பண்ணாதீங்க யாரும். என் கூட இருந்தவங்க நிறைய ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்தேன், இவங்க இந்த 4 நாளில் வந்து இவங்க படிச்சிடுற மாதிரியே லீவ் போட்டுருவாங்க. சாரே சொல்வார் லீவ் போட்டு அவங்க படிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் போய் படிப்பீங்க. ஆனால் உங்களால் படிக்கவே முடியாது, நீங்கள் படிக்க மாட்டீங்க, அதுதான் உண்மை. ஆனால் சாரோட கிளாஸில் வந்து உட்காந்து நான் 4 நாள் லீவ் போட்டுட்டு வந்து உட்காந்து அவர் சொன்னதை மட்டும்தான் இது பண்ணேன். ஜிகேலாம் அவர் சொன்னதில் 5 கொஸ்டின் வந்துச்சு, அந்த 5 கொஸ்டின் தான் எனக்கு ரிசல்ட்டு இது பண்ணு. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா 140, 138 இப்படியே வாங்கிட்டு இருந்தேன். இந்த 5 கொஸ்டின் இது பண்ணால் 148 கொஸ்டின். என்னோடய எக்ஸாம் வந்து டஃப்பான எக்ஸாமு, நான் எழுதிட்டு வெளில வரும்போதே சொல்லிட்டேன். அந்த மாதிரி சாயந்தரம் வந்து சார் இது வந்து சொல்வார் இது பண்ணி. அப்போ சாரே சொன்னார் 145க்கு மேலே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது உண்டு, ரிசல்ட் உண்டு அப்படின்னு. நான் வெளில வரும்போதே சொல்லிட்டேன், ஏன்னா ஒன்றுமே வந்து இது இல்லை. இன்னொன்று வந்து என்னன்னா, நீங்கள் எல்லாம் செய்கிற தப்பு என்னன்னா, உங்களுக்கு நல்லா கன்ஃபார்ம் கொஸ்டினாக தப்படிப்பீங்க நீங்கள். அது செய்யாமல் யார் இது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்டு, அதுதான் அதோடய ரகசியமே. காம்படிட்டிவ் உங்கள் மாதிரியாக படிக்கிறவங்க 2 வருஷம் 3 வருஷம் இது பண்ணி இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு.
இது பண்ணி என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இந்த 3 வருஷமாக படிச்சுட்டு இருப்பீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினில் மிஸ் பண்ணிட்டேன், 1 கொஸ்டினில் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா தெரிஞ்ச கொஸ்டினாக தப்பாக அடிப்பீங்க. இதுதான் வந்து உங்களோட இதாக இங்கே. இன்னொன்று ஷேர் பண்ணும்போது இது பண்ணி ஒரே கொஸ்டினுக்கு 2 இது பண்ணிடுவீங்க, ஷேர் பண்ணிடுவீங்க, மாற்றி அடிப்பீங்க. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்கனாவே அந்த 5 கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு, 2 கொஸ்டின் உங்களுக்கு ரிசல்ட்டு, 1 கொஸ்டின் கூட சமயத்தில் ரிசல்ட்டு. நான் வந்து இது இப்போ இன்டர்வியூ போஸ்ட்டும் பாஸ் பண்ணி இன்டர்வியூவில் போய் வந்து எனக்கு இதாக அனுச்சி, ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு கிடச்சிச்சு. நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கேன், ஆனால் இந்த துறை வந்து எனக்கு பிடிச்சா இருக்குது. அதனால் நான் வந்து நான் போகவே இல்லை, கவுன்சிலிங்கே போகல. காரணம் என்னென்னா என்னோடய இதை இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போவாங்க. நான் போய் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா இது இப்போ எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அதை எடுப்பாங்கன்னு சொல்லி நான் போய் எடுக்கலை. நான் இது பண்ணி விட்டேன். அதனால் உங்கள் மாதிரி இதுக்கு என்னோடய இது லாஸ்ட்டு 4 நாள் சாரோட கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் சொல்கிறத மட்டும் அவரே சொல்வார். இது பண்ணி யாரையும் இது பண்ணி என்ன சில இதை திட்டுவார். இது பண்ணி அந்த சவப்பு கலர் துப்பிட்டா எந்திரி இது பண்ணி இது பண்ண என்ன இது பண்ணிட்டு இருக்கிற இது மாதிரிலாம் சொல்வார் சார். அவர் சொல்கிறத மட்டும் இது பண்ணுங்கள். அந்த கடைசி 4 நாள் சொல்கிறேன், மற்றபடி நீங்கள் எப்படி வேணால் இது பண்ணுங்கள். அந்த அவர் சொல்கிறத வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட்டு நாள் வந்து இது பண்ண டிவி NDTV வந்து அவர் இது பண்ணுவார் சார். அன்றைக்கி அந்த இதை லாஸ்ட் நாள் யாரும் மிஸ் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நான் வர முடியல, நான் வீட்டில் உட்காந்து NDTV பார்த்தேன் இது பண்ணி. அந்த இதில் 3 கொஸ்டின் எனக்கு வந்துச்சு, அதாவது GK-ல அந்த 3 கொஸ்டின் தான் எனக்கு ரிசல்ட்டு. இது மாதிரி அதனால் நண்பர்களே, உங்கள் என்ன மாதிரியா நீங்கள் எல்லாமே வந்து இன்னும் இளம் இதாக இருக்கீங்க. எனக்கு வந்து குரூப் 1 எழுத சான்ஸ் இல்லை, இல்லாட்டினா எழுதுவேன் நான். என்ன எனக்கு வயசு இல்லை, எனக்கு IAS படிக்கணும்னு இப்போ எனக்கு தோணுது, ஆனால் எனக்கு இது இல்லை. வயசு உங்களுக்கெல்லாம் நிறையா வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எல்லோரும் இதை பயன்படுத்துவீங்க. இது பண்ண உங்கள் இது பண்ணு, இது ஒரு எனக்கு பாராட்டு விழாவா இல்லை. நான் சென்னையிலேருந்து இதுக்கு தான் வந்து உங்கள் மாதிரி ஆள் பண்ணி உங்கள்கிட்ட இப்போ சொல்லணுங்க ஒரு இது தான் இது வந்தேன். இது பண்ண மேலும் மேலும் நீங்கள் எல்லாம் இது பண்ணி என்ன மாதிரி நீங்களும் ஒரு வெற்றியாளர்களாக வந்து வெற்றியாளர்கள்ங்கிறதே விடுங்க. இது பண்ணி நம்ம படிக்கிறது டே பை டே லைஃப். இது பண்ணி நான் போய் இப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நானே பண்ணுவேன். அங்கே நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்ன, நம்ம வந்து இந்த கொஞ்சம் இது பண்ணு PNR/100 இது பண்ணு, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இது பண்ணுது. நான் யார் அதனால் வந்து எனக்கு வந்து நல்ல வேலைக்காரன் இது பண்ணி என்னோடய அதிகாரிகள் வந்து என்னை நம்பி வேலை கொடுக்குறாங்க. இன்னொன்று இது பண்ணேன்னா சொன்ன மாதிரி நம்ம NRIAS அகாடமியில் நம்ம படிக்கும்போது பைசா இது பண்ணு இந்த லஞ்சம் இது வந்து இந்த இது இல்லாமல் ஒரு நேர்மையான அதிகாரியாக இது பண்ணால் அதோட இதே வேறு. இது பண்ணு நமக்கு இந்த இருக்கிற மரியாதையே வேறு. இது பண்ணு நான் நிறையா வந்து என்னோடய இது போகும்போது இந்த லோன் கொடுத்துருப்பாங்க. இது பண்ணு விதவைகள் லோன்னு அனாதைகள் லோன்னு தான் இது பண்ணுவாங்க. அதை வந்து நான் செக் பண்ணுவேன். ஏன்னா உண்மையான ஆளுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்களா, ஏன்னா உண்மையான மக்களுக்கு போய் அது சேருதா இது பண்ணு. அது மாதிரி இல்லாட்டினா அந்த சொசைட்டிக்காரங்கிட்ட கேட்பேன் நான், இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட லிஸ்ட் எடுங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் அது மாதிரியா. இது வந்து நீங்கள் ஒரு இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இதுதான். இப்போ பேசினவங்க நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு சார் கூட சொன்னார், அரசு பணியில் இருக்கிறது இந்திய இந்திய திருநாட்டுக்கு செய்கிற உதவின்னு சொல்லி இது பணின்னு சொல்லி. உண்மையிலேயே வந்து இது பண்ணி நம்மளால் முடிஞ்ச பணியாக தான் இது பண்ணி நம்மளோட வேலையை நம்ம சரியாக இது பண்ணோம். அதுக்கு வந்து நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் சரியாக வந்து ரசித்து படிங்க, ருசித்து படிங்க. படிக்கணும், பாஸ் பண்ணணுங்கிறதுலாம் 2வது பிரச்சனை. இது என்ன இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம், சயின்ஸு சயின்ஸில் உள்ள ஒவ்வொரு இதுவும் சரி நம்ம பாடி சம்மந்தப்பட்டது. அந்த இது இப்போ இது பண்ணால் பிளட் சார் வந்து பிளட் சர்க்குலேஷன் பற்றி நடத்துவார். அது எப்படி இது பண்ணி இது ஒவ்வொன்றும் நம்மளோட இது இது பண்ணு அது மாதிரியாக நினச்சி நீங்கள் திங்க் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு மண்டையிலையும் உட்காரும். இதுவும் நீங்கள் இல்லை எக்ஸாமுக்கு இது நான் 150 கொஸ்டின் அடிக்கணும், 160 கொஸ்டின் அடிக்கணும் அது மாதிரி படித்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெறி இல்லை. அதில் ஒரு சிலர் வந்து வேணால் இது பண்ணலாமே ஒழிய இது இல்லாமல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளைண்டாக வந்து படித்து போகிறதுல நிறைய பேர் வராங்க. குரூப் 2 பாஸ் பண்ணி வராங்க, ஈவன் அவனுக்கு ஒரு டிராஃப்ட் கூட எழுத தரல. இது பண்ணி ஏன் கூட இது பண்ணி அதுக்கு காரணம் என்ன, மக்கப் பண்ணி இதை இப்போ அந்த ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி இந்த 10th-லலாம் படிப்பீங்களே அது மாதிரியா இது பண்ணுவீங்க, அது மாதிரியே படிக்காதீங்க. சார் சொல்கிற மாதிரியா சாரே சொல்வார் அந்த இது. இப்போ சயின்ஸ்லாம் படிச்சிங்கன்னா அது எப்படி நமக்கு யூஸ் ஆகுது, எந்த விதத்தில் வந்து இது பண்ணுது அது மாதிரியாக திங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதே மாதிரி ஒரு கணக்கு போடும்போதே சரி, அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போடுறீங்க நீங்கள், இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஜாபில் போய் இது பண்ணும்போது எங்கேயாச்சும் யூஸ் ஆகும், யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோவா. நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு மொத போகும்போது உங்களை எல்லாமே வந்து இது பண்ண தான் பார்ப்பாங்க. இது பண்ணி நீங்கள் தான் வந்து மேலே மேலே உங்களோட திறமையை காமிக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்களை இது பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு என்ன இது, நீங்கள் படித்த கல்வி தான் அங்கே வந்து உங்களுக்கு இது பண்ணும், நீங்கள் கற்றுக்கிட்ட இது தான் வந்து இது பண்ணும். அதனால்
எல்லாமே வந்து இது பண்ணி ருசிச்சு படிங்க. இப்படி தான் இதுன்னு சொல்லி மக்கப்போ தயவு செஞ்சு அதை மாதிரி விட்டுருங்க. அந்த இது பண்ணாதீங்க. தமிழ் ஒன்று வேணால் நீங்கள் அது மாதிரியே பண்ணுங்க. மற்ற எல்லாமே ஜிகேலேருந்து சயின்ஸ்லேருந்து அது சார் சொல்கிற மாதிரியே இது இப்போ கான்ஸ்டியூஷன்லேருந்து சார் ஆள கான்ஸ்டியூஷன் கிளாஸு சார் வந்து அருமையாக நடத்துவார். இது பண்ண அதில் வந்து ஒன்றுமே இல்லை. அவர் நான் இது பண்ணுறதை பார்த்தா இதே போதும், நானும் புக்கே தொடலை. அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பான் அவ்வளோதான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கொஸ்டினை பார்த்ததோ இல்லை எனக்கு ஆன்சர் தெரியும். அப்போ வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். 200 இதை வந்து நீங்கள் மேக்ஸில் வந்து இது பண்ணலாம். மேக்ஸில் நிறையா பேர் வந்து நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு வந்து மேக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இதாக இருப்பாங்க. அவங்க இது கொஞ்சம் டேலண்ட் கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியாக தான் நீங்களும் வந்து என்ன மாதிரியாக ஒரு நல்ல வெற்றியாளர்களாக வந்து இது பண்ணணும்னு இந்த என்ஆர்ஐ ஐஏஎஸ் அகாடமியில் உள்ள எல்லோரும் வந்து இது பண்ணணும். நல்லா படித்து நல்லா இது பண்ணணும்னு கேட்டுட்டு முக்கியமாக சாருக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சையது சார், உங்கள் ஏஜ் இப்போ? என்னோடய ஏஜ் வந்து 45 வயசுங்க. நான் படித்தது வந்து 40 வயசுக்கு மேலே தான் படிக்க ஆரம்பித்தேன். இது பண்ணேன் வந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சார்கிட்ட வந்து இது பண்ணதோ இல்லையோ அது சார் சொன்னதெல்லாம் நான் அப்படியே வாட்ச் பண்ணி கேட்பேன். ஆனால் நான் ஒன்றும் எழுத மாட்டேன், எதுவுமே இது பண்ண மாட்டேன். அவர் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான். சார் கிளாஸ் நடத்தும்போது இன்னொன்று வந்து சார் பார்த்தீங்கன்னா வந்து இவர் 9 மணிக்கு வந்துட்டு சார் வந்து 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்தே இருப்பார். அது பண்ணி ஈவன் ஒரு இதுக்கு கூட அவர் எந்திரிக்க மாட்டார். நான் நினப்பேன் ஒரு எதுவுமே ஒரு இது போக மாட்டார் அவர். நான் நினப்பேன் சொல்லி கொடுக்கறதே இப்படி இருந்தால் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதெல்லாம் எனக்கு ஒரு இது அவருக்கு ஒன்றும் கிடையாது. இது பண்ண நம்ம மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க, யாராச்சும் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அது அவர் இது பண்ணணும்னு தேவையில்லை. இது ஆனால் அவரே அவ்வளோ சின்சியராக இருக்கும்போது நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் அதே மாதிரியாக இது பண்ணுவேன். அவரோட இது ஒவ்வொன்றும் சின்சியராக கேட்பேன். ஆனால் வந்து உங்களால் நான் சொல்லுவேன் வேணாம் 1 மணி நேரத்துக்கு மேலே இது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, டைவெர்ட் ஆகும் தான், கண்டிப்பாக டைவெர்ட் ஆகும். அப்போ வேறு ஏதாச்சும் இது பண்ணுங்கள். அவர் சொல்கிறதுல சில இது மெயினான இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷனை இது பண்ணிவிட்டு திருப்பி அவர் வந்து பாயிண்ட்ஸுக்கு வரும்போது அதை நல்லா இது பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் நான். மீண்டும் வந்து உங்களை இது பண்ண எனக்கு ஏடி போஸ்டிங் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயே துறையிலேயே. அதான் என்னால் எழுத முடியும். அது வந்து 8 போஸ்டிங் தான். அதை வந்து நம்ம இன்னும் அதை நல்லா படித்து எழுதி அது இது பண்ண நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னோட உள்ளம் கலந்த நன்றியை தெரிவித்துண்டு. இந்த நேரத்தில் சாருக்கும் என்னோட இதை பண்ண தெரிவித்துண்டு. வாழ்த்து. எந்த ஊர்? நேட்டிவ் பிளேஸ் நான் திருச்சி தான் சார். நான் திருச்சி தான் சார் படித்தது. திருச்சி தான் படித்தேன், ரயில்வே ஸ்கூல் படித்தது. எங்கள் ஃபாதர் ரயில்வே எம்ப்ளாயி. இது இது காலேஜ் வந்து ஜமாலில் படித்தேன் நான். சென்னையில் போஸ்டிங்கில் இருந்துட்டு இப்போ திருச்சியில் ட்ரான்ஸ்ஃபர் திருப்பி. லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்கள். லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சார் சொல்ல சொல்கிறாரு. அது வந்து அவர் படிக்கும்போதே சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. அது வந்து என்னோடய பிளட்டில் இது. இது பண்ண யாரும் நீங்களும் சரி இது பண்ணி நீங்கள் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக பணியாற்றிங்கன்னா உங்களோட மேலதிகாரிகள் உங்களை காப்பாற்றுவாங்க நீங்கள் மாட்டும்போது. ஏன்னா தவறு செய்யாத ஆளே இருக்க மாட்டோம். நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணுவோம். இது பண்ண நம்மளை யாரும் இது பண்ண ஏன்னா மேலே போய் இது பண்ண நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வந்து நம்மளோட அதிகாரிகள் வந்து நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது பண்ண நம்மளோட நேர்மை வந்து அங்கே கை கொடுக்கும். அதனால் வந்து லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது எல்லாமே வந்து அதை சூழலை எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அது காரணம் என்னென்னா நான் போகும்போது இது என்னென்னா ஒரு பைசா காசு இந்த காலத்தில் எவ்வளவோ இது நடக்குது. ஒரு பைசா காசு இல்லாமல் ஒரு இது வருது. வெப்சைட்டில் பார்க்குறேன் என்னோடய நம்பர் ரிசல்ட் வந்துருக்குது. திருப்பி வந்து கவுன்சிலிங்க்கு வந்து வீட்டில் இது லெட்டர் கொடுக்குறாங்க. கவுன்சிலிங் போகிறேன். கவுன்சிலிங் போகும்போது நான் தான் ஃபஸ்ட்டு இது நான் எடுத்தது போக தான் பின்னாடி எல்லாம் எடுக்கணும். ஆனால் நான் இந்த துறையை தான் நான் இது பண்ணேன். காரணம் என்னென்னா எனக்கு இந்த இதில் 2 வருஷத்தில் ப்ரொமோஷன். எனக்கு மற்ற துறைகளில் வந்து 5 வருஷம் ஆகும் இது பண்ண. அதனால் இந்த துறை எடுத்தேன். அடுத்தது நான் சூப்பரண்ட் கேடர் வந்துடுவேன் நான். அடுத்து இப்போ 1/10/2019 எனக்கு பேனல் எனக்கு. அதனால் இந்த துறையை தான் நான் இது பண்ணேன். இன்னொன்று வந்து இதில் வந்து இது பண்ணால் ஒரு ஆடிட்டருங்கிறது வந்து எனக்கு ஒரு இதாக இருக்குது. ஆடிட்டர்னு சொல்லும்போது இப்போ எங்கள் வீட்லேயே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இதாக சொல்கிறேன் சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. இது பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணி அவர் படித்து பாஸ் பண்ணியிருக்காரா இது பண்ணு இவ்வளோ நாள் சொல்ல இப்போ அவர் படித்து பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்வாங்க. இந்த இது உங்களோட ஸ்டேஜே மாறும் அந்த இதில். இன்னும் நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறீங்க, நிறையா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐஏஎஸ் படிக்கிற திங்கிங் வந்து பெருசாக திங்க் பண்ணுங்கள். ஐஏஎஸ் கேடர் இது மாதிரியாக போகணுன்னு இது பண்ணுங்கள்.
ப்ளஸ் வந்து எது முதல்ல கிடைக்குதோ அதில் போயிருங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து படித்து இது வாங்க நீங்கள் இது பண்ண. அதுக்கு உதாரணம் நான் தான் உங்களுக்கு இது பண்ணேன். என்னைய ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். வாங்க. 21 வயசில் வேலைக்கு போன பொண்ணையும் பார்க்குறீங்க, 45 வயசில் வேலைக்கு போகிறவங்களையும் பார்க்குறீங்க. ஸோ எந்த ஏஜாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போயாகணுங்கிறது கட்டாயங்கிறத புரிஞ்சுங்க. அதை சின்ன வயசுலேயே போயிடுறது நல்லதுங்கிறதையும் தெரிஞ்சுங்க. சரியா? சின்ன வயசில் போனீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு உள்ள இதெல்லாம் நல்ல ப்ரொமோஷன், நல்ல போஸ்டிங், இது வருது, நல்ல கேடரில் வரீங்க, ஹை போஸ்ட்டில் வரீங்க. 21 வயசுலலாம் ஜாயின் பண்ணீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இது பண்ண ஐஏஎஸ், அதாவது நியமன ஐஏஎஸ்ஸாக கூட நீங்கள் ஆகலாம். நீங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாஸ்தியாக. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்லா கைப்பற்றி அவருக்கு வழி அனுப்பிச்சு விடுங்க. அடுத்தது ஒருத்தங்க ரெடியாக இருக்காங்க. இது முடித்த உடனே வை ஜெயந்தி அசிஸ்டன்ட் ஜெயிலர் அவங்க இது முடித்த உடனே பேசுறீங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க பேசலாம். உங்களை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண, உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எம் நதியா. நான் இந்த குரூப் 2A பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கொஷின் வந்து 161 கொஷின் அடிச்சிருந்தேன். 729 என்னோடய ஓவரால் ரேங்க்கு. நான் இங்கே வந்து ஏப்ரல் 2016 ஜாயின் பண்ணேன். 2017 இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு குரூப் 4 எனக்கு 3 கொஷினில் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2017 வந்து டெட் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். குரூப் 4 இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன். 11th அன்றைக்கி எனக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு நடுவில் நாங்கள் குரூப் 1 பிரிலிம்ஸ் வந்தது இங்கே படிச்சுட்டு இருந்தபோது, அதுலேயும் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதினேன். சார்கிட்ட தான் கோச்சிங் எடுத்து மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அதோட ரிசல்ட் இன்னும் வரல. இப்போ குரூப் 2 எழுதியிருக்கேன், பிரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். அதுலேயும் 160 கொஸ்டின் அடிச்சிருக்கேன். கண்டிப்பாக மெயின்ஸுக்கு செலக்ட் ஆவேன். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 4-5 எக்ஸாம் வச்சுருக்கேன் கையில். சரியா? ஏஜ் உங்கள் ஏஜ்? 32. பாருங்க, எந்த ஏஜ்னாலும் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து தான் ஆகணும். அதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்லாம் உங்களை சின்ன வயசில் படிக்க வைக்கிறாங்கன்னா இப்பயே பயன்படுத்தி வந்துட்டீங்கன்னா பின்னாடி ஈஸியாக இருக்கும். அதுதான் விஷயம். அப்படி தானம்மா? ஆமாம் சார். ஆ, எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் தஞ்சாவூர். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து திருச்சியில் இருக்கோம். நீங்கள் மட்டும் தான் வந்துருக்கீங்களா? இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. ஆ, கூப்பிடுங்க, வாங்க சார், வாங்க. என்னோட இந்த வெற்றிக்கு மிக 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 முக்கியம் அப்படின்னா எங்கள் கொழுந்தனார் தான். இந்த விதத்தில் எங்களுக்கு படிக்கணும்னு தெரியல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து தான் எங்களுக்கு டிஎம்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சு? படிக்க விட்டாங்களா? கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டில் தான் நான் படிச்சிருக்கேன். நான் சொல்ல போனால் வீட்டில் இருக்க எனக்கு எல்லாமே ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் கொழுந்தனார், எங்கள் ஓப்படியார் எல்லாருமே வந்திருக்காங்க இங்கே. அப்படியே எல்லாருமே மேலே கூப்பிடுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மேலே வாங்க. எங்கள் அம்மா வந்திருக்காங்க. வெரி குட், வாங்கம்மா. குழந்தைய வந்து நான் 6 மாதத்தில் எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். அது என்ன ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க? லேட்டாக வந்தாங்க. அங்கே ஒரு இடத்துல வாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைங்களை பற்றி சொல்லுங்க. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கார், பார்த்துங்க. சரியா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அடித்து உதச்சி காலையில் எழுப்பி விடுறது அவங்களோட வேலை தான், படிக்க வைக்க. அடித்து? ஆமாம், நாங்கள் நம்பணும். நீங்கள் அவரை அடிச்சிங்களா, அவர் உங்களை அடித்தார்? அவங்க ஒரு வெற்றியை குடும்பமே கொண்டாடினா தானே முக்கியம். எங்க கொழுந்தனால வர முடியல, அதுக்கு காரணம். சரியா? நல்லா நல்லா கேத்துட்டு வெல்கம் பண்ணுங்க. பாருங்க, அவங்களுக்கு முக்கியம். வயலில் இன்னைக்கும் வேலை இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களால இன்னைக்கு வர முடியல. அடுத்தது எங்க பசங்க, எங்க பாப்பாவும் தம்பியும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும். அவங்களோட ஒர்க்கு அவங்களே பார்த்துக்குவாங்க, என்னை எந்திரிச்சப்பும் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நேரம் அவங்க எனக்கு என் ஃபேமிலியில் வந்து எனக்கு டைமை ஒதுக்கி கொடுத்ததுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் படிக்க முடிஞ்சிச்சு, இத்தனை எக்ஸாமில் பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்த வே வந்து நான் வீட்டிலேருந்து படித்து எழுதியிருக்கேன் எக்ஸாமு, அதில் என்னால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல. அதை சரியான அந்த வழித்தடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ஆர்ஐஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடச்சிச்சு. அந்த வெற்றியோட முக்கிய இன்னொரு முக்கியமான பங்கு சார் தான். சாருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். எந்த ஊர் நீங்கள்? நான் பிறந்தது தஞ்சாவூர். கல்யாணம் பண்ணி கொடுத்தது திருக்காட்டுப்பள்ளியில். இப்போ நாங்கள் இருக்க திருச்சியில் இருக்கோம். பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி. தெரியும் தெரியும், அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல சார். என்ன மிஸ்ஸஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கிட்ட வச்சு பேசு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னோட மனைவி இது வெற்றி பெற்றதுக்கான முழு காரணம் சார் ஒரு விதம், எங்கள் அண்ணன் இன்னொரு விதம். எங்கள் அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இந்த விதத்தில் எங்கள் இந்த மேலே எங்கள் அண்ணனை பெருமைப்படுத்தலாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
அண்ணன் வந்திருக்காரு? இல்லை அண்ணன் இன்னைக்கு விவசாயம் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால வர முடியல அவரால். சரி சரி, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைச்சப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் நிர்மல் என்டர்பிரைசஸ் காட்டூரில் ஒரு கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன் சார். இங்கே தான் திருச்சி காட்டூரில் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கீங்க? எஸ், வெரி குட். ஏன் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்க அவங்கள? இன்னும் சொல்ல போனால், என்னோடய ஃபேமிலியில் எங்கள் அப்பா வரைக்கும் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்பு. எங்கள் அண்ணன் எனக்கு யாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டது, வீட்டுக்கு வந்த மருமக கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இருக்கணும்னு. எங்கள் அண்ணி வந்து கவர்மெண்ட் டீச்சர், டெட்டில் பாஸ் பண்ணி அவங்களும் 2000 தொழில போனாங்க, எம்ஏ இங்கிலீஷு. அடுத்ததாக என் மனைவி இப்போ கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க, அவங்களும் டெட்லேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க. 2013 பாஸ் பண்ணாங்க, 2017 பாஸ் பண்ணாங்க டெட்டு. இந்த வெயிட்டேஜ்னால கொஞ்சம் கிடைக்காம இருக்குது. இப்போ குரூப் 2 எல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த வேலை கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் சார் ஒரு விதம், எங்கள் அண்ணன் ஒரு விதம். எங்கள் அண்ணனை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். எங்கள் அண்ணன் இல்லைனா நாங்கள் இல்லை. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இல்லை கேட்டுட்டீங்க. டீச்சரா நீங்கள்? எங்கே? ஜிஹெச்எஸ்எஸ் செவல்பட்டி. செவல்பட்டி எங்கே இருக்கு? தூரம் குறிச்சி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சார். நானும் உங்களுடைய முன்னாள் மாணவின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். நான் 2012 டெட் இங்கே ஜாயின் பண்ணேன், 3 மந்த்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன், அதில் செலக்ட் ஆகிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என் கோ சிஸ்டருக்கு அதில் கிடைக்கல. அதை நான் வெற்றி பெற்றாலும் அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, ரெண்டு பேரும் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனால் இந்த தடவை பாஸ் பண்ணி அதை அவங்க வந்து ஜெயிச்சு காட்டிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பாருங்கள், அவங்க ரெண்டு பேருமே, இவங்க அவங்களோட அண்ணி, ரெண்டு பேருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. நல்ல கேட்குறல நீங்கள், அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்கள் என்ன வேணுமா உங்களுக்கு? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப், சந்தோஷமாக வேலைக்கு போனதில்ல? தம்பி இப்போ சந்தோஷம். சந்தோஷம் கொடுங்க. எங்கள்ட்ட கூட என்ன போஸ்டிங்மா போகிறீங்க இப்போ? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார், அசிஸ்டன்ட் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். அசிஸ்டன்ட் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், நல்லா கேட்டுடலாமே. எங்கே எங்கே? இன்னும் ஏரியா தெரிஞ்சுதா? ஏரியா தெரியல. எத்தனை க்வெஸ்சன்ஸ் அடிச்சீங்க? 161 க்வெஸ்சன்ஸ் சார். எவ்வளவு மார்க் வந்துச்சு? 241.5. எவ்வளவு ரேங்க் வந்துச்சு? 729. வெரி குட், சூப்பர், நல்லா கேட்டுருங்க. 2012 நாங்கள் டெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். வேண்டாம், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் நாங்கள் ஸ்கூலில் வந்து வெளில வந்துட்டு படிக்க ஆரம்பித்தோம். ஒரு எக்கனாமிக் லெவலில் அது எவ்வளோ கஷ்டன்றது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். அதை கூட எங்களுக்கு தெரியப்படுத்தாமல், எங்களை கஷ்டப்படுத்தாமல் டைம் ஒதுக்கி கொடுத்து எங்கள் படிக்க வச்சதுக்கு எங்கள் மாமாவுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களால வர முடியல. அப்புறம் குழந்தை வந்து 6 மாதத்தில் எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு போனேன். என் குழந்தையே ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டாங்க, எனக்கு வேலை கிடைக்கல. கிடச்ச வரைக்கும் அம்மாவை மேலேயே கூப்பிட மாட்டேங்களே. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க, ஏன் படிக்கணும், முடியலன்னா விட்டுட்டு மெட்ரிகுலேஷன் ஜாப்பில் போய் சேர வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இல்லை, படித்து இதுக்கு தான் போகணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னோடய ஃபேமிலி தான். 2012 இங்கே ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடு, 3 மந்த்ஸில் எக்ஸாம் வந்துருச்சு. சார்ட்டை வந்து எடுத்தோம் ஃபஸ்ட்டு சயின்ஸு. நோட்ஸ் என்னன்னு தெரில, நீங்கள் புக்கிலே படிக்க ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லி புக்கு கொடுத்துட்டாங்க. நடத்த ஆரம்பித்தா ஒன்றுமே புரியல ஷார்ட்கட்டுன்றதில், ரொம்ப பயந்து போய் ஓடி போனவங்க தான் இந்த இன்ஸ்டியூட்டை விட்டு. திருப்பி இங்கே வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத வீட்டெல்லாம் இருந்து படித்து உணர்ந்து முடியல அப்படின்ற சூழ்நிலை திருப்பி வந்து இங்கே தான் நான் ஜாயின் பண்ணேன். அதனால் நீங்கள் இப்போவே ஒரு கோல்டனான ஒரு பிளேஸில் இருக்கீங்க, இருக்கிற இடத்த மிஸ் பண்ணிடாமல் இங்கேருந்து வெளியில் போயிடாமல் ஜாபை வாங்கிட்டு வெளியில் போங்க. தொடர் முயற்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாமில் வரல, 2 கொஷினில் போயிடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு 2013 2 கொஷின் இருந்திருந்தால் நான் வேலைக்கு போயிருந்துருக்கலாம். இப்போ 2017 அதே நிலமை தான், 2 கொஷின் அடிச்சிருந்தா போயிருந்துருக்கலாம். இப்போ நான் குரூப் 4 3 கொஷினில் தான் எனக்கு போச்சு. சாரோட கிளாஸை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, அதுவே போதும். நான் இது பண்ணேன்னா கரண்ட் இவெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்போம். ரொம்ப நேரம் படிக்கிறது கஷ்டம் அப்படின்றதுனால கேட்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னா செல்லை ரெக்கார்ட் பண்ணிட்டு அடிக்கடி கேட்போம். பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டோம். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க, அது மட்டும் போதும், சக்ஸஸை நம்ம கண்டிப்பாக தொட்டரலாம். என் பசங்களுக்கும் ஷார்ட்கட் மெத்தடில் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன், அவங்க ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுட்டு படிக்கிறாங்க. வரிகள் சூப்பர்.
நல்ல அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு வெற்றியை எப்படி குடும்பமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க அம்மா வந்திருக்காங்க, அம்மா சில வார்த்தைகள், பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, உங்கள் குழந்தைகளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். பொண்ணு வேலைக்கு போனதில் ரொம்ப சந்தோஷம் சார். நான் வந்து எங்கள் வீட்டில் மூணு பொண்ணு, ஏதோ இப்போ ஒரு டிகிரி முடித்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதோட முடிச்சுக்கணும்னு என்னோடய வேலையை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சதெல்லாம் அவங்க கொழுந்தனாரும் அவங்க வீட்டுக்காரர், அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் தான் சார் என்னால் முடிஞ்சது. குழந்தைய வளர்த்து விட்டேன், அவங்க படிக்க கிளாஸுக்கு வரும்போது நான் குழந்தைய பார்த்துட்டேன், அவ்வளோதான் அவ்வளோதான் என்னோடய கடமை. ஸோ மாமனார் மாமியார்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த காலத்தில். இதை விட இன்னொன்று சொல்லி பார்க்குற மாதிரி இல்லை சார். இதை விட இன்னொன்று சொல்லிங்கன்னா நான் உங்கள் ஃபேனு. முதல்ல உங்களோட ப்ரோக்ராம், நீங்க பாடம் நடத்துற விதம், எப்படி இப்படி ஒரு உங்க அம்மா உங்களை உருவாக்கி இருக்காங்க நான் நினைச்சுக்கிறேன் சார். எந்திரன் எந்திரன் தொடர்ந்து சபிச்சிருவாரு. நல்லா கேத்துடுங்க, நல்ல ஒரு பிளஸிங்ஸ் கொடுங்க. கண்டிப்பா லஞ்சம் தவிர்த்து நஞ்சம் நிமிர்க்க வேண்டும். ஆடுதாங்க, நான் கையில் வாங்கும்போது நான் எட்டாவது ரேங்க்ல இருந்தேன். அன்னைக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தான் சொன்னேன், அடுத்த ரெண்டு செகண்டில் எனக்கு ஆர்டரை கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அந்த இடத்துல. எனக்கு ஐயோ, நம்ம இவ்வளோ படிச்சுட்டு வந்தோம், நம்ம ஆர்டரை கையில் வாங்கிட்டோன்ற ஃபீல்லாம் வரல. உடனே அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்துட்டேன். காலையில் கிளாஸ் எடுக்கும்போது சார்கிட்ட கொண்டு வந்து ஆர்டரை காமிச்சிட்டு சார் கையால் வாங்கும்போது தான் அந்த பதட்டம் இருந்துச்சு. நம்ம இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம், இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டு தான் இதை வாங்குகிறோம், அவ்வளோ ஈஸியாக நமக்கு இது கிடச்சிடல அப்படின்றது எனக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் வாங்கும்போது தான் கிடச்சிச்சு. நேற்று வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் ப்ரோக்ராம் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தேவாரால் மாற்றினது எனக்கு காலையில் தான் தெரியும். அங்கேருந்து நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் சார். அந்த ஸ்டேஜில் இது எங்கள் ஸ்டேஜ், இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. அதேமாதிரி நாங்களும் கீழே இருந்து நினைப்போம், எங்கள் ஸ்டேஜ்னு எங்களுக்கும் ஒரு நேரம் அதுக்கு வரும், நாங்கள் நிற்போம் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்குவோம். அது மாதிரி எங்கள் ஸ்டேஜில் நின்று வாங்கியிருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இதுவும் எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு ஆற்றலை வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் கடைசியாக வாங்குற இலவச பணம். என்னோட ஜாபை நான் நேர்மையாக செய்வேன் சாருக்கு இந்த இடத்துல உறுதி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பின்னாடி வரப்போகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸையும் சார் கிளாஸில் தான் நாங்கள் சேர்த்து விடுவோம். ஸோ அவங்களும் அவங்களோட இதை சொல்லிடுவாங்களோ. ஒரு நிமிஷம். ஆம்பிஷன் என்ன? ஐஏஎஸ். ஏன்? எங்கள் டேடி ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சாங்க, அதனால எனக்கு ஐஏஎஸ் தான் கொடுக்கு. நீங்கள் என்ன ஆகணும்? ஐபிஎஸ். ஐபிஎஸ் ஏன்? ஏன்னா எங்கள் பெரியப்பா சொன்னாங்க. பெரியப்பா வரணுமா? வெரி குட், சூப்பர் சார். ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் இருக்காங்க இந்த ஃபேமிலியில், கண்டிப்பாக கொண்டு வந்துடும். கண்டிப்பாக ஃபியூச்சரில் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை வந்து இதே இன்ஸ்டியூட்டில் அனுப்பி வைப்போம், நீங்கள் உருவாக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் சார். கண்டிப்பாக, சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ இந்த ஃபேமிலியிலே
நம்ம இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ரெண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நீங்களும் அதுமாரி உழைச்சா கண்டிப்பாக சாதிக்கலாம், திருமணம்லாம் ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதையும் நிரூபித்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா நல்ல உள்ளங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால இதெல்லாம் சாத்தியமாகுது. சரியா? சார் கண்டிப்பாக. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.